நோரிக்கும் நகர் புனித செவாரின் எளிமைக்கு எடுத்து காட்டு. செவாரின் ஆஸ்திரியா பகுதியில் உள்ள டான்யூப் மற்றும் பவாரியா போன்ற இடங்களில் பஞ்சம் ஏற்பட்டபோது பஞ்சத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மிகுந்த ஈடுபாட்டுடன் உழைத்தார். ஆண்டவரின் இரக்கத்தையும் மீட்பு செய்தியையும் போதித்து மக்கள் துயர் உணர்வுகளில் இருந்து மீண்டு வந்து இன்பம் கொள்ள பாடுபட்டார். எப்பொழுதும் சாக்கு உடை உடுத்தி வாழ்ந்த செவாரின் தீவிர உண்ணா நோன்பு இருந்து ஆண்டவரின் அருள் இரக்கத்தை கண்டு கொண்டார். எல்லோரின் மனதிலும் நிறைந்த செவாரின் ஜெர்மனிய இனத்தலைவன் ஒடோ ஆகரின் மதிப்பிற்கு உகந்தவரானார். ஒடோ ஆகர் உரோமையின் அரசராக முடிசூட்டப்படுவார் என்பதையும் 14 ஆண்டுகள் மட்டுமே அரியணையில் வீற்றிருப்பார் என்பதையும் இறைவாக்காக முன்னறிவித்தார். நோரிக்கும் நிலப்பகுதியில் புனித செவாரின் துறவு மடம் இருந்தது. செவாரின் தான் முன்குறித்து சொன்னபடியே 482 ஜனவரி 8 அன்று இக்பவியானாவில் இறைவனின் பதம் அடைந்தார். தான் விரும்பி பாடும் 150 திருப்பாடலை பாடி உயிர் துறந்தார்.